உலக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் அக்ஷய திருதியை அன்று மகாலட்சுமி படத்திற்கு முன்பாக இந்த பொருளை மட்டும் நீங்கள் வைத்தால் போதும், உங்களை தேடி கோடி கோடியாக செல்வம் தேடி வரும். எந்த பொருளை அன்னைக்கு நம்ம வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த அக்ஷய திருதியை பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில வருது. அதோட பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கு உரிய நாள் அப்படின்றதுனால நம்மளுடைய கடன்கள் கஷ்டங்கள் இதெல்லாமே தீர்றதுக்கு மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக பெறுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமையில அக்ஷய திருதிய நாளில் இந்த ஒரு பரிகாரம் செய்யும் போது உங்ககிட்ட தனம் தானியம் இது எல்லாமே வந்து பெருகி கொண்டே இருக்கும், நிறைவாக இருக்கும், செல்வம் சேரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் வந்து பார்க்கப்படும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களுமே பார்த்தீங்கன்னா எளிமையான பொருட்கள் தான். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 18 கொட்டை பாக்க வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 18 ஏலக்காய், அப்புறம் வந்து ஒரு 5 ரூபாய் நாணயம், ஒரு தாமரை மலர், இதுதான். ஸோ இது எல்லாமே மகாலட்சுமிக்கு விருப்பமானது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ஷய திருதிய அன்னைக்கு நீங்கள் பூஜை ரூமில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 அகல் விளக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு நெய் தீபம் அப்படின்றது ரொம்பவே விசேஷம், அதனால் அது வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஏலக்காய், கொட்டைப்பாக்கு, 5 ரூபாய் நாணயம், அப்புறம் தாமரை மலர், எல்லாத்தையுமே போட்டு ஒரு முடிச்சு மாதிரி கட்டிட்டு நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா தீப தூப ஆராதனைகள் இதெல்லாமே காட்டி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்சை நீங்கள் இந்த அரிசி வைப்பீங்க பார்த்தீங்களா அந்த பாத்திரத்துக்கு அடியில் நீங்கள் வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் நெல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் கொட்டி அதுக்குள்ளே கூட இந்த முடிச்சை வந்து வைக்கலாம். இதுக்கு வந்து ரொம்ப நல்லா அதிகமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நெல் மணியில் வைக்கிறது அப்படின்றது கூடுதல் சிறப்பு. ஏன்னா இது ராஜதானியம் அப்படின்னு சொல்கிறதுனால இதுக்கு வந்து அதிகப்படியான பலன் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த முடிச்சு வச்சதுக்கப்புறமா நீங்கள் அடிக்கடி மாற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றலாம். 6 மாதத்துக்கு அப்புறமா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஏதாவது கால் மீதி படாத இடங்கள்லையோ நீர்நிலைகளையோ விற்றலாம். இந்த எல்லா பொருட்களுமே மகாலட்சுமிக்கு மட்டும் கிடையாதுங்க, குபேரருக்கும் உகந்ததாக சொல்லப்படுது. அதனால இவங்க 2 பேருடைய அருளினால நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து பணவரவு அதிகமாகும். அதுவும் அக்ஷய திருதிய நாளில் நம்ம இப்படி செய்யும் பொழுது அது இன்னுமே நமக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.